சில நிர்வாகிகளிடத்திலே எங்களுடைய நிர்வாகிகள் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு எப்படியாவது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் இருப்பதைப் போலவே தொடர வேண்டும், புதுச்சேரியிலும் தொடர வேண்டும், அப்பொழுதுதான் இந்த கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கும். இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு சிறு கட்சியினுடைய வாக்குகளும் சிதறக்கூடாது. அவ்வாறு வாக்குகள் சிதறினால் அது காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமாக அமைந்துவிடும். ஒரு 100 வாக்காக இருந்தாலும் 50 வாக்காக இருந்தாலும் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய வாக்குகள் ஒட்டுமொத்தமாக ஒரு அணிக்கு வர வேண்டும். இல்லை என்றால் வாக்குகள் சிதறி எந்த அணியும் வெற்றி பெற முடியாமல் புதுச்சேரி மாநிலத்திலே ஒரு தொங்கு சட்டசபை அமைந்துவிடும். அது குதிரை பேரத்திற்கு வழிவகுக்கும். மேலும் மேலும் அரசியலிலே வெறும் பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். இது ஜனநாயகத்திற்கு உகந்ததல்ல. ஜனநாயகமான அரசியல் செய்ய வேண்டும், நேர்மையாக அரசியல் செய்ய வேண்டும், ஒரு நல்லாட்சி அமைய வேண்டும். மத்தியிலே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மிக சிறப்பாக இருக்கிறது. அதனால்தான் பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த இரு கட்சிகளோடு தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அங்கம் வகிக்க வேண்டும் என்று இந்த கூட்டணியிலே ஐயா அவர்கள் பங்கெடுத்து இந்த மாபெரும் கூட்டணியை வெற்றி கூட்டணியாக உருவாக்கியிருக்கிறார்கள். ஆனால் புதுச்சேரி மாநிலத்திலே இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் அவருடைய சுயநலத்திற்காக இதில் ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையை கொண்டு வராமல் இந்த கட்சிகள் சிதறக்கூடிய நிலையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி ஒன்றாக இருப்பதை உறுதி செய்யாமல் இன்று வரையிலே காலம் தாழ்த்தி கெடுத்து வருகிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி உறுதியாக இருக்கிறது இந்த ஜனநாயக தேசிய ஜனநாயக கூட்டணியில்தான் இடம்பெற வேண்டும். அதற்காகத்தான் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை இங்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் அந்த நிர்மல்குமார் சுரான் அவர்களை நான் சென்னையிலிருந்து வந்து சந்தித்து எங்களுடைய கோரிக்கையை கொடுத்தோம். பாட்டாளி மக்கள் கட்சி நிலைப்பாடு என்ன, எத்தனை தொகுதியில் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை கொடுத்தோம். ஆனால் இன்று வரையிலே அவர் அதற்கு பதில் சொல்லவில்லை. தொலைபேசியின் மூலமாக கூட அதற்கு பதில் சொல்லவில்லை. அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்தும் எந்த விதமான பதிலும் வரவில்லை. எனவே அடுத்ததாக நாங்கள் சென்ற ஞாயிற்றுக்கிழமை இங்கே நிர்வாகக் குழு கூடி தேர்தலை தனியாக சந்திப்பது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் கேட்ட தொகுதிகள் கிடைக்கவில்லை என்றால் அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்களை போட்டு வெற்றி பெறச் செய்வது என்று ஒரு 15 பேர் கொண்ட ஒரு பட்டியலை ஐயா அவர்களுடைய பரிந்துரைக்காகவும் அனுப்பினோம். அது அங்கே ஐயா அவர்கள் பரிசீலனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கிடையிலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோரிக்கை விரைவில் ஏற்கப்படுமானால் நாங்கள் அந்த முடிவை மாற்றிக்கொண்டு எவ்வளவு தொகுதி அவர்கள் கொடுக்கிறார்கள் அது எங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் இருக்குமானால் ஐயா அவர்களுடைய ஒப்புதலை பெற்று நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே தொடர்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இல்லை என்றால் நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டியிடும். வேட்பாளர்கள் பெரிய பெரிய வேட்பாளர்கள் எந்த கட்சியிலும் வேட்பாளர்கள் நிற்பதற்கு வாய்ப்பு கிடைக்காதவர்கள் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து நிற்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அவர்களை நிறுத்தி இந்த தேர்தலில் சந்திப்பது என்று முடிவெடுத்திருக்கின்றோம். நாங்கள் இப்போ கடிதம் கொடுத்துருக்கிறோம். போன வெள்ளிக்கிழமை 5 தொகுதிகள் கேட்டிருக்கிறோம். 4 தொகுதி புதுச்சேரி மாநிலத்திலையும் 1 தொகுதி காரைக்காலையும் கேட்டிருக்கிறோம். அதற்குண்டான பதில் இல்லை, 5 கொடுக்க மாட்டோம், 4 தான் கொடுப்போம், 3 தான் கொடுப்போம், 2 தான் கொடுப்போம், 1 தான் கொடுப்போம், இது ஒன்றுமே கொடுக்க மாட்டோம்னு எந்த பதிலும் எங்களுக்கு வரல. யாரிடத்திலிருந்து வரல? இந்த கூட்டணிக்கு யார் தான் தலைமைன்னு தெரியல. என்ஆர் காங்கிரஸா, பிஜேபியா, அதிமுகவான்னு தெரியல. அங்கே தமிழ்நாட்டில் மிக அருமையாக அனைத்திந்திய திராவிட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அந்த கூட்டணியில் முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் அருமையாக இந்த கூட்டணியை அமைத்து தொகுதிகளை பிரித்து கொடுத்து வேட்பாளர்லாம் போட்டு வேலை நடக்குது. ஆனால் புதுச்சேரியில் அந்த மாதிரியான நிலைமை இல்லை. அதனால் இது வந்து சரியில்லாத ஒரு சூழலை உருவாக்குறது இருக்குல்ல. என்ன பின்விளைவு என்ன இருக்குன்னாக்கா புதுச்சேரி மாநிலம் வளர்ச்சி பாதையில் செல்லாது.
இந்த கூட்டணியின் நோக்கமே புதுச்சேரி வளர்ச்சி அடைய வேண்டும், வளர்ச்சி பாதையில் செல்ல வேண்டும், மோசமான ஒரு ஆட்சியிலிருந்து ஒரு விடுதலை கிடைத்து ஒரு நல்லாட்சி அமைய வேண்டும், அதற்காகத்தான் இந்த முயற்சி எடுக்கிறோம். அதனால் அந்த அடிப்படையில் தான் எங்களுக்கு எவ்வளவு தொகுதிகள் தருகிறார்கள் என்கின்ற விவரத்தை சொல்ல வேண்டும். நாங்கள் அன்அஃபிஷியலாக நண்பர்கள் இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறோம் தவிர அஃபிஷியலாக அதிகாரபூர்வமாக எந்த பேச்சுவார்த்தையும் நடத்துறதுக்கு வாங்கன்னு கூட தொலைபேசியில் யாரும் சொல்லலை. என்ஆர் காங்கிரஸில் அவர் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி அவர் ஒரு 16 சீட்டு வாங்கிட்டாரு, மீதி 14 பிரித்து பாரதிய ஜனதா கிட்ட கொடுத்தாங்க. அவங்க அதில் வந்து 10 நிற்கிறாங்க, 4 அதிமுகன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பாமகவுக்கு எந்த சீட்டு இல்லைன்னு சொன்னால் நாங்கள் தனியாக போகிற மாதிரி எங்களை ஒதுக்குறாங்க என்பது தான் எங்களுக்கு புரியுது. இன்னும் நாங்கள் ஒரு நாள் காத்திருப்போம், ஒரே ஒரு நாள், 24 மணி நேரம் நாங்கள் காத்திருப்போம். அதற்குள்ளாக எங்களுக்கு பதில் சொல்லவே நல்ல பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் தனியாக களம் காண தயாராக இருக்கிறோம். ஏற்கனவே ஒரு பட்டியலை வெளியிட்டுட்டோம், இன்னும் வேட்பாளர் பட்டியலை நாளைக்கு வெளியிட்டுட்டு நாங்கள் தனியாக போய்டோம். நன்றி. தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ்நாட்டில் இருக்கிறோம், அதனுடைய தலைவர்களாக இங்கே இருக்கக்கூடியவர் ரங்கசாமி, பிஜேபியில் சாமிநாதன், அதிமுகவில் 2 பேர் இருக்காங்க, அன்பழகன், அப்புறம் வந்து ஓம் சக்தி சேகர். இந்த 4 பேர் தான் முறையாக அவங்களை கூப்பிடணும், அணுகணும். எங்கள் இருக்கிறவங்களாம் என் நம்பர்லாம் கொடுத்துட்டுருக்குறாங்க, பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு. நான் சென்னையிலே இருந்தேன், அங்கே கூட்டிட்டு பேசி வாசி முடிச்சுட்டு 5-8 அனுமதி வாங்கிட்டு நேற்று வந்துட்டேன். எங்கள்கிட்ட சென்னையில் இருந்தால் கூட தொலைபேசியில் யாரும் பேசலை, ஆனால் மரியாதைக்குரிய நமச்சிவாயம் அவர்கள் என்னிடத்துல பேசினார். இது 2 கூட்டணிகள் தான் நீங்கள் இருக்கணும், இந்த கூட்டணி வலுவானா அப்போ தான் வலுவானதாக இருக்கும், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வாக்குகள் குறைந்தது 2000-3000 ஒரு தொகுதி இருக்குது, நீங்கள் இதில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் எனக்கு பேசினார். ஆனால் பிஜேபி தலைமையில் இருந்தோ அல்லது ரங்கசாமியினுடைய என்ஆர் காங்கிரஸ் தலைமையில் இருந்தோ எனக்கு எந்த விதமான தொலைபேசியில் கூட யாரும் பேச தெரிவிச்சோம். யாரு எங்க தலைமையில? ஐயாட்ட சொல்லிட்டேன், ஐயாட்ட சொல்லிட்டேன், கூப்பிடலாம் பார்த்தோம், தனியா போயிடலான்ட்டு நேற்று அனுமதி கொடுத்துட்டாரு. கூப்பிட்டா பாரு, 4 தொகுதி கேட்டிருக்கிற, எவ்வளவு தொகுதி கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்கன்னு என்கிட்ட சொல்லு, அதுக்கு சம்மதமா இல்லையானு நான் சொல்றேன். சம்மதம்னா நீங்க போட்டிடுங்க, சம்மதம் இல்லைன்னு நான் சொல்லிட்டேனாக்கா தனியா நீங்க போட்டிடலாம். வேட்பாளர்லாம் ரெடியாக வச்சுருங்க, போட்டுலான்ட்டோம் எங்களுக்கா ஒரு தனியானா குறைஞ்சது 4 தொகுதியில் நாங்கள் வச்சுக்கிடுவோம். நான் அந்த 4 தொகுதி தான் கொடுத்துருக்குறேன். இப்போ அரியாங்குப்பம், பாகூர், மங்கலம், மண்ணாடிப்பட்டி, இந்த 4 தொகுதியிலையும் எங்க பாது பாட்டாளி மக்கள் கட்சி. அரியாங்குப்பத்தில் 67% வெற்றி வாய்ப்பு இருக்குது, 67% வெற்றி வாய்ப்பு இருக்குது. எங்க அந்த சீட் எடுத்தோம்ப்பா? அதாவது கட்சியினுடைய அடிப்படையில், ஜாதிகளினுடைய அடிப்படையில், அங்கே இருக்கக்கூடிய ஆதரவு அளிப்பவர்களுடைய அடிப்படையில் நாங்கள் ஒரு சர்வே எடுத்து அதை நான் கணக்கு பண்ணி இப்போ காலையிலேருந்து உட்காந்து பார்த்தோம். எடுத்தப்பா ரெண்டு எடுத்தப்பா அதிகபட்சமாக அரியாங்குப்பத்தில் முதல் வாய்ப்பு இருக்குது, 67% எங்களுக்கு சாதகமாக இருக்குது. சும்மா ஒன்றும் இல்லாத நோட்டீஸ் போட்டு போன தேர்தலில் 2016 சும்மா பிக் நோட்டீஸ் போட்டு விட்டதுலேயே வந்து 440 ஓட்டு 50 ஓட்டு வாங்கியிருக்காங்க 2016. அதனால் அரியாங்குப்பத்தில் எங்களுக்கு அதிக பெரும்பான்மையான வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்ததாக மங்கலம் தொகுதி, ஜாதிகள் அடிப்படையில், கட்சிகள் அடிப்படையில் ஒரு சர்வே எடுத்ததில் மங்கலம் தொகுதியில், அதாவது அரியாங்குப்பம் தொகுதியில், 39,210 ஓட்டில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சாதகமாக கிடைக்கும் என்று நாங்கள் அதை கணக்கெடுப்பு நடத்தின அடிப்படையில் 26,358 ஓட்டு அரியாங்குப்பத்தில் எங்களுக்கு கிடைக்கும். 67.22% அரியாங்குப்பத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாய்ப்புகள் அதிகம், அதிகமாக இருக்குது, வாக்குகள் கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியாக மங்களத்தில் 38,750 ஓட்டில் 25,100 ஓட்டுகள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சாதகமான ஓட்டுகளாக இருக்குது, அதில் 64.77%. அதுக்கடுத்ததாக பாகூரில் மொத்த ஓட்டு 29,739, அதில் 18,928 வாக்குகள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சாதகமான வாக்குகளாக நாங்கள் சர்வே பண்ணி எடுத்துருக்கிறோம். அப்போ அது 64.73%, அதில் 64% எங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதுக்கு அடுத்த தொகுதியாக மண்ணாடிப்பட்டில் மொத்த ஓட்டு 29,558,
அதுல 16,492 வாக்குகள் நமக்கு சாதக பாட்டாளி கல்வியின் சாதகமா மண்ணாடிப்பட்டில் இருக்கு, 55.79%. இந்த மாதிரி நாங்கள் 4 தொகுதியில கண்டிப்பா நாங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த 4 தொகுதியை நாங்கள் கேட்டு கணக்கு எடுத்துருக்கோம். அதெல்லாம் கம்மி தான், அதுக்கெல்லாம் நாங்கள் போக வேண்டியதில்லை. இந்த 4 தொகுதி நாங்கள் கண்டிப்பா தனியார் என்ன ஜெயிப்போம். காரைக்கால்ல 2 தொகுதி என்ன கணக்கு வரல. யாரும் நடத்தல, பொய் சொல்றார், சுத்த பொய். நான் தான் ஒரு தடவை பார்த்து பேசணும்னா தவிர இது வரைக்கும் நிர்மல் குமார் என்கிட்ட பேசல. இல்ல இல்ல, அதாவது புறக்கணித்தனாக்கா அவங்க புறக்கணிக்கப்படுவாங்கன்னு அர்த்தம், நாங்க அந்த மாதிரி நினைக்கல. அவங்களுக்கு அரசியல் செய்ய தெரியல, ஜனநாயகத்துக்கு மேல நம்பிக்கை இல்லை, வாக்குகள் சிதறணும்னு பாக்குறாங்க, அரசியல்ல சித்து விளையாட்டு விளையாடுன்னு நினைக்கிறாங்க, அரசியல்ல குதிரை பேரம் நடத்தும் நினைக்கிறாங்க. அரசியல்னா அனைத்து கட்சிகளையும் அரவணைத்து கொஞ்சம் கொஞ்சமா இருக்கக்கூடிய வாக்குகள் கூட சிதறாமல் ஒருங்கிணைந்து இதுவரையிலும் நடந்து வந்த ஒரு மோசமான ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி, அதை வரவிடாமல் தடுப்பதற்கான வியூகங்களை வகுக்கணும். அதை விட்டுட்டு எல்லாருமே பர்சனலைஸ்டு பாலிடிக்ஸ், தனிப்பட்ட முறையில பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அது தவறு. இது மாதிரி பண்றதுனால கண்டிப்பா காங்கிரஸ் ஆட்சி வந்தாலும் வந்துடலாம். பாஜகவினுடைய இந்த நிலைப்பாடு காங்கிரஸ் ஆட்சி வர்றதுக்கு தான் வழிவகுக்கும். நாங்கள் தனியாக போனோம்னாக்கா குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு தொகுதியிலும் 2,000 ஓட்டு எங்களுக்கு விழும். 2,000 ஓட்டு நம்ம பிரிச்சோம்னு சொன்னாக்கா வெற்றி வாய்ப்பு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் தலைப்பாட அடிச்சுக்கிறது தான், எங்கள் கட்சி அடிச்சுக்கிறது காங்கிரஸை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கு, மீண்டும் ஆட்சிக்கு வராமல் தடுப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு இணக்கமான சூழ்நிலையில் வரணும். அவங்க 10 தொகுதியில் போட்டிடுறாங்க, எதுக்கு போட்டிடுறாங்க? நாங்களாவது 2 எம்எல்ஏ ஜெயிச்சு வந்தோம், ஒரு எம்பி இருந்தாங்க பாடி தெரியல, 10 தொகுதியில் அவங்க போட்டிடுறேன்னு சொல்றாங்க. ஏன் 2-3 தொகுதி பிரித்து கொடுக்கறது? பாட்டாளி மக்கள் இது பிஜேபியில் ஒரு 4 எம்எல்ஏ ஜெயிச்சு அவங்க சீசனிஸ்ட் ஆக மாட்டாங்களா? ஒரே ஒரு எம்எல்ஏவோட பிஜேபியில் ஜெயிச்சு வந்தால் அவங்களே சீசனிஸ்ட் ஆகலாமே. இந்தியாவில் நடக்கிற முன்மாதிரியெல்லாம் நமக்கு நிறைய இருக்குது. ஏன் அவங்க ஒரு விடாப்பிடியா 10 தொகுதியை கையில் வச்சுக்கிட்டு அவங்க இருக்காங்க? ரங்கசாமி கூட வந்து 16 கொடுத்துருக்காங்க, 16 ஜெயிச்சு அப்படி சீஃப் மினிஸ்டர் ஆக போறாரா? 16-க்கு 16 அப்படியே ஜெயிப்பாரா அவரு? தமிழ்நாட்டில் ஒரு இந்த உங்களுக்கு தெரியும் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் போஸ்ட், இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி அனைத்து ஜனதா தாராளுமன்ற பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி வச்சு உள்ளாட்சி தேர்தல் சந்திச்சுது. சேலம் மாவட்டத்தில் மொத்தம் 32 கவுன்சிலர்ஸ், அதில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 8 கவுன்சிலர் தான். ஆனால் அந்த சீஃப் மினிஸ்டர் மரியாதைக்கு எடப்பாடி அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 8 கவுன்சிலர் ஜெயித்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மேட்டூர் அந்த சேலம் மாவட்டத்தினுடைய டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் கொடுத்தார். அந்த டிஸ்ட்ரிக்ட் சேர்மன்ன்றது வந்து இங்கே இருக்கிற எம்பிக்கு ஈக்குவல் அல்ல. சேலம் மாவட்டத்தில் ஒரு உறுதிமொழி, ஒரு உறுதிமொழி கொடுத்தா, உத்தரவாதம் கொடுத்தாக்கா, இப்போ என்ஆர் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னாக்கா 4 தொகுதியில் ஜெயிச்சு வந்தால் கூட நீ தான் சீஃப் மினிஸ்டர் ஆகலாமே. இல்லை என்ஆர் மட்டுமே ஜெயிச்சு வரட்டும், நீ தான் சீஃப் மினிஸ்டர்னா அவரே சீஃப் மினிஸ்டர் ஆகலாமே. எல்லாம் ஒரு கூட்டணியாக இருந்து நம்ம தேர்தலை சந்தித்து ஒரு நல்லாட்சி தரணும், நல்லாட்சி தரணும், புதுவை முன்னேறணும், புதுவை வளர்ச்சி அடையணும்னு சொன்னாக்கா இந்த மாதிரி விட்டு கொடுத்து வாக்குகள் சிதறாமல் ஒரு தீய வழியிலே பிரச்சாரம் பண்ணாமல் நல்ல வழியிலே பிரச்சாரம் பண்ணி பண்ணணும்னு சொன்னாக்கா புதுவையினுடைய வளர்ச்சிக்கு நல்லது. அதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம். அடாவடி